ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்கி டாக் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் நேவிலேருந்து ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஜாபு, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடற்படை, இந்தியன் நேவி. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், ஹைட்ரோகிராஃபி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அப்சர்வர், பைலட், லாஜிஸ்டிக், எஜுகேஷன், டெக்னிக்கல் அண்ட் நேவல் ஆர்கிடெக்ட். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்கலாம். ஜாப் பணியிடம், அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181. இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடப்பட்ட தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/9/2021. அதாவது விண்ணப்பிக்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி 5/10/2021. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா joinindianavy.gov.in, அதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஜாப், எவ்வளோ வேகன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், எஜுகேஷன் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச்னு. இதில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் என்னென்ன ஜாப் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், ஹைட்ரோகிராஃபி, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், அப்சர்வர், பைலட், லாஜிஸ்டிக், இதெல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் வரும். ஸோ இவங்களோட வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்க்கு 48 வேகன்சியும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு 4 வேகன்சியும், அப்சர்வருக்கு 8 வேகன்சியும், பைலட்டுக்கு 15 வேகன்சியும், லாஜிஸ்டிக்ஸ்க்கு 18 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் பிரான்ச்சில் வர எஜுகேஷனுக்கு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் பிரான்ச்சு, எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சு, அப்புறம் நேவல் ஆர்கிடெக்ட்னு மூணு இது இருக்குது. இந்த மூணு இதில் பார்த்தீங்கன்னா 27, 34, 12 அப்படின்னு வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் சர்வீஸில் ஹைட்ரோகிராஃபி இல்லை ஏர் டிராஃபிக், அப்சர்வர், பைலட் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும், அப்புறம் குறைஞ்சபட்சம் 60% வந்து நீங்கள் மார்க் வச்சுருக்கணும். அதே மாதிரி லாஜிஸ்டிக் அந்த கேட்டகரிக்கு அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக், எம்பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி ஐடி, பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அதாவது பிஜி டிப்ளமோவில் இதில் ஏதாவது ஒன்று, அப்புறம் எம்சிஏ, எம்எஸ்சி, ஐடி முடிச்சிங்களா இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி எஜுகேஷன் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இல்லைனா எம்எஸ்சி மேக்ஸ், ஆப்ரேஷனல் ரிசர்ச் ஃபிசிக்ஸ், அப்ளைடு ஃபிசிக்ஸ், எம்ஏல ஹிஸ்ட்ரி, பிஇ பிடெக் அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன், இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 60% மார்க் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஜினியரிங் பிரான்ச், எலக்ட்ரிக்கல் அந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிஇ பிடெக்கில் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் லைக் ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல்ஸ், கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்களே, இதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் மினிமம் 60% மார்க்கெட்டாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுக்கு எப்படி வயது தகுதி பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்டிங்னால் நீங்கள் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி, மெரிட் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது, நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் சப்போஸ் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த இடத்துல இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் மேண்டேட்ரி ஃபீல்டு, அங்கே என்ன இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்களா இல்லையான்னு அந்த மொபைல் நம்பர் அப்புறம் இமெயில் ஐடி மூலமாக தான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னா, அதாவது வர 21/9/2021 தான் அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான இதுவே ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் joinindiannavy.gov.in அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிருங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த அப்ளை பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது அவங்க கேட்டிருக்கிற டாக்குமெண்ட், அதாவது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுங்க. சப்போஸ் அது ரீடபிளாக விசிபிளாக இல்லாத டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ரொபேஷன் பீரியட், அதாவது உங்களை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொபேஷன் பீரியடை பார்த்தீங்கன்னா 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 வருஷத்தில் உங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் எவால்வேட் பண்ணுவீங்க. அதில் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கலை, உங்களோட பர்ஃபாமன்ஸ் சரியில்லைனாலும் உங்களை டெர்மினேட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி மொத்த டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிக்கிங்க.